எல்லோரும் ஒரு முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் மோமின்களாக இருக்கிறோம். இந்த ஒழுக்கம் என்பது கல்விக்கு மேலே ஒரு படித்தரம் கூட. ஒழுக்கம் இல்லாட்டி அவர் எந்த விதமான ஒரு பதவியில் இருந்தாலும் அது எந்த வகையிலுமே அது சமூகத்துக்கு எடுபடாது. அவர் எவ்வளோ ஒரு படித்து பதவி பெற்று பண வசதி ஒரு நல்ல ஒரு பொறுப்பில் இருந்தாலும் கூட ஒழுக்கம் முக்கியம். ஆரம்பத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு முதலாவது நாங்கள் என்ன படிப்பிக்கிறோம், ஒழுக்கம்தான் படிப்பிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஒழுக்கம், அந்த ஒழுக்கம் எங்கேருந்து வருது, நம்முடைய உறுப்புகளிலிருந்து வருது. அந்த உறுப்புகளில் மிக பிரதானமானது தான் நம்முடைய நாவு. நம்முடைய நாவு, நாவினால் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை பிரயோகங்கள் ஒழுக்கமுள்ளதாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, உங்களுடைய நாவை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, நீங்கள் சொர்க்கம் போகிறத நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, இந்த நாவை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. நாவை பிடிச்சி சொன்னாங்க, இதை நீ பாதுகாத்து கொள்ளு, உன்னை சொர்க்கம் அனுப்புகிற பொறுப்பு என்னன்னு சொன்னார்கள். கண்ட கண்டதையெல்லாம் நாங்கள் பேசக்கூடாது. நம்முடைய சிந்தனை மூளை என்பது, நம்முடைய கல்பு என்பது அது யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ மூளை என்பது யோசிச்சுக்கிட்டே இருக்கும், சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். அதை எல்லாத்தையும் நாங்கள் பேச வரக்கூடாது, கண்ட கண்டதையெல்லாம் பேச வரக்கூடாது. இது ஒரு பள்ளிவாயல். இந்த பள்ளிவாயலுக்குள்ளே வரும் பொழுது நாங்கள் துவா ஓதிக்கிட்டு வரணும். அல்லாஹு மஃப்தஹலி அபுவாப ரஹ்மதிக், வலது கால் எடுத்து வச்சு வரணும். இது ஒழுக்கம். பள்ளிக்கு வந்துட்டோமா சுன்னத்து ரெண்டக்கே தொழுவோம். மலக்குகள் கூட இருப்பார்கள், அதிகமான மலக்குகள் இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய திக்ரில் தஸ்பீஹில் இருந்து கொண்டு இருப்பார்கள். இங்கே வந்து நாங்கள் அமலிபாதத்தில் ஈடுபடும் பொழுது அந்த மலக்குகளும் நமக்கும் துவா செய்வார்கள். அப்போ இந்த பள்ளி வாயிலில் வந்தே நாங்கள் வீண் பேச்சுக்களை பேசுவோமாக இருந்தால் வெளியில் போய் எப்படி பேசுவோம். இந்த சேர் போட்டு வச்சிருக்கு, எதுக்கு போட்டு வச்சிருக்குது, கீழே உட்கார முடியாதவர்கள், ஏதோ அமளிபாதத்து ஆரம்பிக்கிறது முன்னாடி அல்லது முடிஞ்சதற்கு பின்னாடி வேறொரு நிகழ்வுக்கு வரும்போது உட்கார்றதுக்கு, ஜும்மாவுடைய நேரத்திலே அதிலே உட்கார்ந்துக்கிட்டு இருந்தால், ஜும்மாவுடைய நேரத்தில் பாங்கு சொன்னால் இமாமை தவிர வேறு யாரும் பேசக்கூடாது, யாரும் யாருக்கு எந்த அட்வைஸும் செய்யக்கூடாது, பேசாதன்னு சொல்லக்கூடாது. ஆனால் நம்ம சகோதரர்கள் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறார்கள், ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிறார்கள், பாத்ரூமில் பேசியிருக்கிறார்கள், பயான் முடிவரைக்கும் வெளியே போய் பேசிட்டு இருக்கிறார்கள். இது யார் செய்கிறான்னு பார்த்தா ஒரு குறுகிய கொஞ்சம் பேர் தான் எப்பயும் செய்கிறார்கள். மாஷா அல்லாஹ், முன்சாபில் தொழுவர்கள் எப்பயும் முன்சாபில்தான் தொழுகிறார்கள், முன்னுக்கு இருக்கிறவங்க முன்னுக்கு தான் இருக்கிறார்கள். அந்த குறுகிய ஒரு சகோதரர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கட்டும், எப்போ வந்தாலும் இப்படி தான் இருக்கிறார்கள். சென்ற வாரம் ஒரு சகோதரர் பச்சை தூசணத்தை இந்த பள்ளியில் பப்ளிக்காக சொன்னார். எனக்கு அவர் சொன்னவரையும் தெரியும், சொன்ன வார்த்தையும் தெரியும், எனக்கு சொல்ல முடியாது. அன்புள்ள சகோதரி, அல்லாஹ்வுடைய பள்ளிகளுக்கு வந்து இவ்வளவு பாரதூரமான வார்த்தை நீங்கள் பாவிக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வெளி வாழ்க்கை எப்படி இருக்கும்? உங்களுக்கு தாய் இல்லையா, உங்களுக்கு சகோதரி இல்லையா, உங்களுக்கு மனைவி இல்லையா, உங்களுக்கு பெண் பிள்ளைகள் இல்லையா, இப்படியான முறையில் நீங்கள் பேசுகிறீங்கள, என்ன நீங்கள் படித்து ஏன் உங்கள் உம்மா அப்பாவுக்கு ஏச்ச வாங்கி கொடுக்குறீங்க? நான் தவறு செஞ்சால் யாருக்கு ஏசுகிறாங்க, எனக்கு ஏசுகிறாங்க. இவனோட பிறப்பு மோசம் யாருக்கு போகுது? இவன் நல்ல அம்மாவுக்கு அத்தாவுக்கு பிறக்கலை, சொல்கிறானா இல்லையா, சொல்கிறானா இல்லையா? அன்புள்ள சகோதரிகளை, திருந்தோணும், வாழ்க்கையில் மாற்றங்கள் வரணும். வெளிநாட்டுக்கு வந்துட்டால் என்னை பார்க்க யாருமே இல்லை, அந்த மாதிரி நினைப்பு. ஊர் விட்டு வந்தால் ஆறு டு நாயோ, அப்போ எல்லாரும் கல்லடிப்பான். ஊர் விட்டு வந்தால் ஆறு விட்டு நாயின்னு சரியா, அப்போ யார் விட்டு நாயின்னு சரியா என்ன நடக்கும், கண்ட கண்டவன்லாம் கல்லடிப்பான். இதை மனசில் வச்சுக்கொள்ளணும். அதனால் பொதுவாக பேசக்கூடிய அல்லாஹு தஆலா நாவை எதுக்கு தந்திருக்கிறான்? கியாமத்தினால் அந்த நாவை பற்றி எல்லாம் கேள்வி கேட்க மாட்டானா? ஒவ்வொரு வார்த்தையை பற்றியும் கேட்பான். சில சஹாபாக்கள் நாவில் கற்களை போட்டுக்குவாங்களாம், வேறு எதுவும் பேசிடக்கூடாது, தேவையில்லாத பேசிடக்கூடாதுண்டு.
அந்த அளவுக்கு பயந்திருக்காங்க. இந்த நாவு ஒரு சமூகத்தை கெடுக்கும், கொலை செய்ய வைக்கும், ஒரு சமூகத்தை அழிக்கும், விபச்சாரம் செய்ய வைக்கும், எல்லாம் செய்கின்ற பவர் இந்த நாவுக்கு இருக்கு. ஆனால் அதுக்கு ஒரு எலும்பு இல்லை. அது எங்கேயெல்லாம் வளையணும் அங்கேயெல்லாம் வளையும். இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற இவ்வளவு ஃபித்னாவுக்கு யார் காரணம்? ஒரு நாடு இன்னொரு நாடு சண்டை பிடிக்க யார் காரணம்? ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தை சண்டை பிடிக்க யார் காரணம்? இந்த நாவு தான் காரணம். நம்ம பழையாக்கள் சொல்லுவாங்க, சொல்லுப்போனால் பல்லு போகும். சொல்லுப்போனால் ஏதாவது ஒன்று பேசிட்டோம் என்றால் அறைவான் பல்லு போகும். அதான் சொல்லுப்போனால் பல்லு போகும். அன்புள்ள சகோதரிகளே, இந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜில் அனுப்புகிறோம், கவனமாக அனுப்புகிறோம். போட்டுட்டோம் என்றால் அது பேச்சு எங்கெங்கெல்லாம் போது நமக்கு தெரியாது. சில நேரத்தில் சில பேர் தவறுதலாக பேசிடுறாங்க, யாருக்கோ பேசணும் யாருக்கோ அனுப்பிடுறாங்க. இதை நம்ம கவனத்தில் எடுக்கணும். இது ஒரு சாதாரண. எனவே பள்ளி வாயிலுக்கு வரும்பொழுதோ ஒழுக்கத்தை கடைபிடிங்க. ஒழுக்கத்தை எங்களுக்கு கடைபிடிக்க இயலாதா? அல்லாவுக்காக வராதிங்க. தெளிவாக சொல்கிறேன், உங்களோட காலை பிடிச்சி சொல்கிறேன், வராதிங்க. இங்கே வாரண்டா ஒழுக்கமாக வரணும், மரியாதையாக வரணும், நல்ல வார்த்தையில் பேசுகிறாக்களாக வரணும், இல்லாட்டி வரப்படாது. நீங்கள் போகிற போக்கிலே போய்கிட்டீங்க. அல்லாவுடைய பள்ளி சகோதரிகளே, பள்ளி வாயிலுக்கு பள்ளி வாயிலில் வந்து இந்த மாதிரி மோசமான முறையில் பேசுகிறீங்கன்றா வெளியில் போய் எப்படி பேசுவீங்க? எனவே அனுமதிக்க முடியாது. ஒரு பைத்தியகாரன் பேசுகிறான்னா ஒத்துக்குவன், அவன் பைத்தியகாரன். லூசன் பேசுகிறான்னு ஒத்துக்கலாம், மண்டை பழுதாயினம் பேசுனா ஒத்துக்கலாம். உனக்கு ஒழுங்காக தின்ன தெரியுது, நல்ல கண் பார்வை இருக்குது, ரோட்டு விளங்குது, வாகனம் ஓட்ட தெரியுது, அப்போ எல்லாம் வேலை செய்வ நீ பேசுகிறா என்றால் நீ யார்? செய்யக்கூடாது சகோதரர். மனசு ரொம்ப வேதனைப்படுறேன். நம்மெல்லாம் ஒரு சமூகமானு இவ்வளோ பெரிய சபையில் எவ்வளோ பெரிய படித்த மக்கள் இருக்காங்க, அறிஞர்கள் இருக்கிறார்கள், முதியோர்கள் இருக்கிறார்கள், அனுபவசாலிகள் இருக்கிறார்கள், மார்க்க போதனையாளர்கள் இருக்கிறார்கள், எல்லா வகையிலும் வழிகாட்டக்கூடிய பெரும்பெரும் மக்கள் இருக்கிறார், நம்மளை பார்த்து ஃபாலோ பண்ணுற மக்கள் இருக்கிறார்கள். இவங்களுக்கு மத்தியில் இப்படி பேசுகிறதா இருந்தால் இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? அல்லாவுக்கா செல்றன் திருந்துங்கள் சொல்கிறீர்கள். உங்களுடைய நாவு என்னுடைய நாவு அதிகமாக அல்லாவைத்தான் சொல்லும் என்ற அளவில் நீங்கள் உங்களை ஆகிக்கொள்ளணும். என்னுடைய நாவு காலல்லா கால ரசூல், ஒன்று அல்லாவுடைய செய்தியை சொல்லும் அல்லது அல்லாவுடைய ரசூலுடைய செய்தியை அதிகமாக சொல்லும். அப்படி நம்முடைய நாவை நம்ம வளர்க்கணும். அதான் என்னுடைய நாவு எப்படி இருக்கும்? ஒன்று காலல்லா அல்லாஹ் சொன்னதை சொல்லும் அல்லது கால ரசூல் அல்லாவுடைய ரசூல் சொன்னதை சொல்லும், வேற எதையும் சொல்லாது. இதை நாங்கள் மாற்றணும் சகோதரர்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குத்துபாவில் சொன்னதை போன்று அல்லாஹ் நமக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கிறான், நல்வழிகளை செய்வதற்கு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கிறான். நாமலாம் நாசமாகி போட்டு நாளை மறுமையில் அல்லாஹ் போய் சொல்லணும், ரப்பிர் ஜூனி லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, யாரா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, கொஞ்சம் டைம் கொடு, நான் திருப்பி போகிறேன், இல்லை அமலை செஞ்சுட்டு வரேன். லா கல்லா, டைம் பாஸ், பஸ் போயிட்டு நீ இப்போ இப்படி தான் சொல்கிறாய், அங்கே போய் திருப்பி இந்த வேலையை தான் பார்ப்பேன். எனவே அன்புள்ள சகோதரிகளே, ஒரு முஸ்லிமானவனுடைய அடையாளம் எப்படி இருக்கும்? ஒரு நல்ல ஒரு முஸ்லிமானுடைய அடையாளம் எப்படி இருக்கும் சொன்னால், அவனுடைய அதிகாரத்தாலோ அவனுடைய நாவினாலோ அடுத்தவருக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நாம் ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஒருத்தன் போகிறான், ஆறவன் அவன் போகிறான் புறம்போக்கு செத்தங்க, இந்த ஒரு வார்த்தை அவனுடைய அவ்வளவு பாவம் நமக்கு வந்துடும், நம்முடைய அவ்வளவு நன்மை அவனுக்கு போயிடும். 10 வருஷம் உம்ரா செஞ்சிருக்கிறாய், 25 வருஷம் தொழுதிருக்கிறாய், 30 வருஷம் ஜகாத்து கொடுத்துருக்கிறாய், எத்தனையோ தான தர்மம் கொடுத்துருக்கிறாய், அவ்வளவு நன்மையும் இந்த புறம்போக்குன்ற வார்த்தை எடுத்து கொடுத்துடும். அவன் விபச்சாரம் செஞ்சிருப்பான், சாராயம் குடிச்சிருப்பான், வட்டியை குடிச்சிருப்பான், கொலை செஞ்சிருப்பான், 4 பேருக்கு மோசடி செஞ்சிருப்பான், அவ்வளவு பாவமும் நமக்கு வந்துடும். என்ன சொன்னான்? போகிறான் புறம்போக்கு. நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் ஒரு முறை ஒரு சஹாபி கோபப்பட்டு என்ன சொன்னார்கள்? கருப்பியுடைய மகனே என்று சொன்னார்கள். உம்மா கருப்பு, உண்மையை தான் சொன்னார்கள், கருப்பியுடைய மகனே என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், போச்சு, நீ எல்லாத்தையும் அழிச்சிட்டாய். உம்மா கருப்பு, கருப்பியுடைய மகன் என்ன தப்பு இருக்குது? அன்புள்ள சகோதரர்களே,
இன்னொரு சஹாபி குட்டையா இருந்தார், குட்டையன் என்று சொன்னார்கள் நபியுடைய சமூகத்தில், கண்டித்தார்கள். அவனுக்கு ஒரு பேர் இருக்குது, முகமதோ அகமதோன்னு பேர் இருக்குது, நீ ஏன் குட்டைன்னு கூப்பிட்டாய், அவனை அவனுக்கு படுதூறு சொல்லிட்டாய், அவனை புறம் பேசிட்டாய் என்று தண்டித்தார்கள். சுபஹானல்லாஹ், குட்டையனை குட்டவன் சென்னது புறம், கருப்பு பொம்பளோட மகனை கருப்பீடைய மகனை என்று சென்ற புறம் என்றால் நாம் கதைக்கிற கதைக்கு யோசிச்சு பாருங்கள். எவ்வளவுதான் நம்ம பேசுகிறோம், என்னென்னலாம் பேசுகிறோம். உடருங்கள் சகோதரிகளே, பள்ளியுடைய மாகோலில் வந்துட்டோம்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு அரை மணி நேரம் அல்லாவை பற்றி யோசிக்கிறதும் அல்லாவை பற்றி திக்ர் செய்வதற்கும் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை கேட்குற நேரத்திலும் இந்த ஷைத்தானை விட தஜ்ஜாலை விட உலகத்தில் ஆக மோசமான விட இந்த மோசமான ஃபோனை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டும் பேசிக்கிட்டும் தூசணம் பேசிக்கிட்டும் இருப்போம் என்றிருந்தால் நம்மகிட்ட ஈமான் இருக்கா, நமக்கு அல்லாஹ் சொர்க்கம் தருவானா? நம்ம எல்லாரும் யோசிக்கணும் சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் தருவானா? நான் நடந்து கொண்ட முறை, நான் செய்கின்ற செயல்கள், என்னுடைய வார்த்தை பிரயோகம், இதுக்கு எனக்கு சொர்க்கம் தருமா? இஸ்ஸப்சி நஃப்ஸக் வ இன் அஃப்தாக நாஸ், இந்த உலகமெல்லாம் உன்னை நல்லவன் என்று சொன்னாலும் நீ நல்லவனா என்று உன் மனசில் கையை வைத்து செல்லு. நான் சொர்க்கத்து தகுதியான்னு நம்ம பார்க்கணும், யோசிச்சு பாருங்கள். நாம் செய்கிற எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? என்னத்துக்கு இந்த போலி வேஷம்? எனவே அன்புள்ள சகோதரர்களே, மாற்றத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கணும், அல்லாவை பயப்படணும். எங்களுடைய அதிகாரம், எங்களுடைய செயல், எங்களுடைய நாவிலிருந்து வருகின்ற விஷயங்கள், பள்ளியுடைய சூழல், இதில் எல்லாத்திலேயும் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.